Hi guys, welcome back to Doctor Gaming channel. Okay guys, in the video le na paaka porom appadina ekkachakkamana random na updates dan by in the video full ah paaka porom. So nariya server ku vandu nariya andha top incubators le nama top shade golden andha maari andha ekkachakkam items la return back pannirukanga. So adha maari illama cobra mp40 andha maari andha nariya server ku vandu kondu vandranga. So nama server ku andha maari edhaach vaipu iruka adha pathi in the video full ah paaka porom. Adhu mattum illama ekkachakkamana random na updates dan by in the video full ah paaka porom. So in the video kandippa ungalukku super interesting ah irukum. So video guys idhu ore like kudutittu mudinjala video vandu skip pannama last வரைக்கும் பாருங்க நண்பா. அப்படி நீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா மறக்காம இப்ப கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட பெல் ஐக்கன் இருக்கா சேர்த்து பிரஸ் பண்ணி ஆன் பண்ணிருக்கோம்பா. ஸோ ஓகேன்பா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஓகேன்பா, இன்னைக்கு நமக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். ஸோ ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இந்தியன்ஸும் சிஎஸ்கே சரி, மும்பை இந்தியன்ஸ், ஆசிஎஸ் எல்லாமே எந்த ஒரு பிரிவினை இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து இந்த மேட்சை வந்து பார்த்துக்கு இருப்போம். ஸோ யார் யாரெல்லாம் மேட்ச் பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணேன்பா, நானுமே பார்த்துருந்துக்கிறேன். ஸோ ஓகேன்பா, அது மாதிரி இல்லாமல் பாகிஸ்தான் சர்வரில் வந்து அவங்களுமே வந்து ஃப்ரீ ஃபயர்லாம் வச்சுருக்காங்களா. ஸோ அவங்களுமே வந்து இன்ஸ்டாகிராம் அஃபிஷியல் பேஜ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேஜில் வந்து இந்த ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பாகிஸ்தான் சர்வர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள்லாம் வந்து ஓட் பண்ணுவீங்க நம்ம பாகிஸ்தான் டீம் ஜெயிக்கிறதுக்காக. ஸோ அந்த உங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ரிவார்டு அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பிக்கப் ட்ரக்கும் நமக்கு வந்து இப்போ கூட அந்த 400K லைவ் வாட்சிங் வந்து கொடுத்தாங்களே மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ், அந்த ஒரு பிக்கப் ட்ரக் ஸ்கின்னும் அப்புறம் வந்து பெஷவாரி அப்படின்னு சொல்லி ஒரு செப்பலும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெரிய ரிவார்டு இல்லைனாலுமே வந்து அவங்க சர்வரில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவு வந்து இந்த ஒரு ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி இந்தியா மேட்ச் நடக்குது இல்லையா, ஸோ ஏதாச்சும் வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகேன்பா, இருந்தாலும் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சு இதை பார்த்தோன்னே, இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்தோன்னே. ஸோ இன்றைக்கி வர மேட்ச் வர நடந்துக்கிறது இப்போ. ஸோ அதனால் சரி உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நியூஸை வந்து நான் சொல்கிறேன்பா. ஸோ ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட்டு நமக்கு வேறு எதுவும் டாப் அப் இவெண்ட் வருதா ப்ரோ அப்படின்னு நண்பர்கள் வந்து கேட்பீங்க. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு வரக்கூடிய டாப் அப் இவெண்ட் வந்து இந்த ஒரு டாப் அப் இவெண்ட் தான். ஸோ தீபாவளி ஃபேஸ் 3 டாப் அப் இவெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபேஸ் 2 வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு, இது வந்து ஃபேஸ் 3 என்பா. ஸோ 100 டைமண்ட் ஸ்டாப் இவெண்ட் வந்து அந்த AC80 கிரேட்டு, 3 கிரேட்டு, அப்புறம் வந்து 300 டைமண்ட் ஸ்டாப் இவெண்ட்டுங்க இந்த ஒரு க்ளூ வால் ஸ்கின். ஸோ செவ்வறு மாதிரி இருக்குது. ஸோ புல்லட் ப்ரூஃப் அதெல்லாம் வந்து எழுதி வந்து சும்மா கார்ட்டூன்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளூ வால் ஸ்கின் எப்படி இருக்குது, 300 டைமண்ட்ஸ்க்கு ஒருத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணணும்பா. ஸோ 100% கன்ஃபார்ம் தான். ஸோ இதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் டாப் இவெண்ட், 29 நம்ம சர்வரில் வந்து அப்டேட் ஆயிருந்தா. ஸோ ஓகேன்பா, நமக்கு வந்து எவ்வளோ MP40 வந்து திருப்பி கொண்டு வர போகிறதா வந்து ஒரு சின்ன ஐடியா வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து AK கொண்டு வந்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளேயே வந்து கொண்டு வர மாட்டாங்க, பட் ஆனால் வந்து ஒரு ஐடியா வந்து வச்சுருக்காங்கப்பா. ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, யூரோப் சர்வரில் வந்து இந்த ஒரு கோப்ரா MP40 வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரேசில் சர்வரில் வந்து இன்றைக்கி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கப்பா. ஏன்னா பிரேசில் சர்வரு, சிங்கப்பூர், அப்புறம் மலேசியா இந்த மாதிரி சர்வர்லாம் வர ஐட்டம்ஸ் மோஸ்ட்லி நம்ம இந்தியா சர்வருக்கும் வந்து வந்துடும். ஸோ அந்த ஒரு இதை வச்சு நான் சொல்கிறேன், பிரேசில் சர்வர் வந்து இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கோப்ரா MP40 வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம சர்வருக்கு வர வேண்டியது வந்து ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. ஸோ திடீர்னு கூட கொண்டு வரலாம், அப்படி இல்லைன்னா வந்து ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி ஓட்டிங்ஸ் வச்சு கூட வந்து கொண்டு வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ அதனால் வந்து வரதுக்கு வந்து நிறையாவே வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ ஓகேன்பா, இன்னையோட வந்து நம்ம வெனாமோட கொலாபரேஷன் வந்து இன்னையோட வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே நீ எல்லா ரிவார்ட்ஸும் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னையோட வந்து எல்லாமே வந்து முடிஞ்சு போயிடும். ஸோ அதனால் வந்து யார் யாரெல்லாம் பை ஸ்கின்னு அப்புறம் வந்து இந்த ஒரு பண்டில்லாம் எடுக்கலை அப்படின்னா மறக்காமல் வந்து இன்றைக்கி கூட லேண்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ முடியாதுன்னா பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் ஒரு 2-3 நாள் வந்து தொடர்ந்து லேண்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 15 டோக்கன்ஸை கலெக்ட் பண்ணி அந்த ஒரு பண்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒருத்தான பண்டில் தான். ஸோ ஓகேன்பா, இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ மறக்காமல் வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள். ஸோ கிளைம் பண்ண வேண்டிய மறந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போய் கிளைம் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ ஓகேன்பா, நமக்கு வந்து நியூவாக வந்து ஒரு சர்ஃப் போர்டு வந்து கொண்டு வராங்க. ஸோ கோல்டன் ஸ்லெட்ஜ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து சர்ஃப் போர்டு தான்பா. ஸோ ஒத்த காலில் தான் வச்சு வர முடியும் போல். ஸோ ரொம்ப குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காலில் போகிற ஷூ சைஸ் மாதிரி இருக்குது சர்ஃப் போர்டு. ஸோ உண்மையிலே வந்து க்யூட்டாகவும் இருக்குது, காமெடியாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ ஓகேன்பா, நான் உங்கள்கிட்ட ஏற்கே சொல்லியிருந்தேன். ஸோ தீபாவளி ஈவெண்ட்டுக்கு வந்து நமக்கு வந்து 2 லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பேண்டா ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லினேன். ஸோ பட் ஆனால் வந்து இப்போ வந்து வேறு மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நமக்கு வந்து சார்ஜ் த போர்ட்டல் டு கம் ஹோம் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் கம்மிங் 25th October. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, நமக்கு வந்து 4 லெஜெண்டரி கன் ஸ்கின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மூலயமா நம்ம வந்து 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேண்டா பெட்டு தான் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இல்லைன்னுபா, பட் ஆனால் 5 பெட்டு அந்த ராக்கி, ஒட்டேரோ, ரோபோ, ஷிபா, அப்புறம் பேண்டா. ஸோ இந்த 5 நம்ம ஏதாச்சும் 1 சூஸ் பண்ணிக்கலாம்பா. ஸோ உண்மையிலே வந்து ஒரு வேல்யூபுளான ரிவார்ட்ஸ் வந்து இந்த ஒரு தீபாவளி ஈவெண்ட் வந்து இருக்க போது. ஸோ உண்மையிலே வந்து வெறித்தனமாக இருக்குது, நான் ரொம்ப வந்து வெயிட் பண்ணுறேன் அந்த ஒரு UMP கன் ஸ்கின்காக.
ஸோ ஓகேப்பா, நமக்கு வந்து அப்கமிங்கில் நியூவாக வந்து ஒரு பின் வரப்போது என்ன பின் அப்படிங்கிறீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடுக்கு ஹீரோயிக் போயிங் பார்த்தீங்களா. ஸோ அப்படி ஹீரோயிக் போனால் பின்னுமே வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டில் ராயல் மோடு தான். ஸோ பேட்டில் ராயலுக்கு வந்து எல்லோ கலர் பின்னு, அப்புறம் வந்து கிளாஸ் ஸ்குவாடுக்கு வந்து ஹீரோயிக் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் போட்ட ப்ளூ கலர் பின்ஸு. ஸோ ரெண்டு பின்ஸ்லேயுமே வந்து கிராண்ட் மாஸ்டர் சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் வர சீசனில் வந்து இந்த ஒரு ரெண்டு பின்ஸும் நமக்கு வந்து ஹீரோயிக் போயிட எப்படி ஜெஸ்ஸியும் கன் ஸ்கின்ஸும் தராங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பின்ஸுமே வந்து தர ஆரம்பிக்க போகிறாங்க நண்பா. ஸோ ஓகேப்பா, நமக்கு வந்து ஃபேமஸ் இன்குபேட்டர் வந்து ரிட்டர்ன் பேக் பண்ணுறதுக்கு வந்து நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குதுப்பா. ஸோ உண்மையிலே வந்து ஒரு தாறு மாறான இன்குபேட்டர் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இந்த ஒரு லாஸ்ட்டான ஒரு ஸ்கின் பிளாக் வீடோ வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ ஒரு பழங்காலத்தில் வாங்கினது, ஸோ எப்படி வாங்கினுன்றது கூட எனக்கு தெரியலன்பா. ஸோ அந்த லெவலுக்கு நான் வந்து இது வாங்கி வச்சுருந்தேன். ஸோ பிளாக் வீடோ தான் வாங்கி வச்சேன். மற்றபடி வந்து எந்த ஒரு டாப் லெஜெண்ட்ரிலாம் அதுவும் நமக்கு கிடைக்கல. லக்கில் வந்து நமக்கு பிளாக் வீடோ தான் கிடச்சிச்சு. சரி ஓகே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளைம் பண்ணியாச்சு. ஸோ நம்ம நண்பர் கூட கேட்டிருந்தாங்க, டே ஃபேமஸ் வருதாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம நண்பர் என்கிட்டே கூட சொன்னாப்ல. ஸோ அதனால் வந்து வரலாம் அப்படின்னு சொன்னி லீக்கர் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபேமஸ் இன்குபேட்டர் வந்து ரிட்டர்ன் பேக் வந்து வரலாம் நண்பா. ஸோ உண்மையிலே வந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்கிறதுலே வந்து வேறு மாதிரி ரகத்தில் வந்து காட்டக்கூடிய ஒரே ஒரு கன் ஸ்கின் இந்த ஒரு ஃபேமஸ் மட்டும்தான். ஸோ கண்ணுக்குமே பேருக்குமே வந்து அடையாளமே தெரியாத மாதிரி வந்து இருக்கும். ஸோ உண்மையிலே வந்து வேற லெவல் எவல்யூஷன் கன் லெவலுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே ஸோ ஓகேப்பா, மேபி வந்து ரிட்டர்ன் வரலாம். ஸோ வந்தால் உண்மையிலேயே சூப்பராக தான் இருக்கும். ஸோ ஓகேப்பா, இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஃபயர் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ டிசைன் யுவர் ஓன் குளோவால் யூசிங் தீபாவளி ஸ்டிக்கர்ஸ். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மெர்ச்சடைஸ் தீபாவளி மெர்ச்சன்டைஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு டிஷர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாம்பா. ஸோ ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டுமாக வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரோ இது எப்படி புரியலை ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மறக்காமல் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜோட அஃபீஷியல் லிங்க் வந்து நான் கீழே வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் அவங்க ஸ்டோரியில் வந்து இந்த ஒரு க்ளூவால்கான வந்து பிளெயின் க்ளூவால்கான ஸ்டோரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்கள் ஸ்டோரியில் வந்து தீபாவளி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஒரு க்ளூவாலில் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி அதான் சும்மா ஸ்டிக்கர்லாம் அந்த க்ளூவால் மேலே வெள்ளை க்ளூவால் மேலே வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியில் வந்து ஏதோ வந்து ஹேஷ்டேக்கில் வந்து மென்ஷன் பண்ணி போடணும். அவங்களோட ஃப்ரீ ஃபயரும் அப்புறம் வந்து தீபாவளி ஏதோ வந்து ஹேஷ்டேக் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டோரியில் வந்து போட்டிங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு டாப் 3 வின்னர்ஸோ டாப் 10 வின்னர்ஸோ வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ சரியாக தெரியலன்பா. ஸோ அந்த சும்மா வின்னர்ஸை சூஸ் பண்ணி ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு டிஷர்ட் வந்து கிஃப்ட்டு தருவாங்க. ஸோ கேமில் இல்லைன்னா ஸோ ரியல் டிஷர்ட்டு. ஸோ யார் வந்து கேம் டிஷர்ட்லாம் நினச்சிட்டாங்க, ஸோ ரியல் டிஷர்ட்டும் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேடி வந்துடும் மெயில் பாக்ஸில். ஸோ கேன்பா உங்களுக்கு வந்து சும்மா ஜாலியாக போர்ச்சு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சும்மா வந்து ஜாலியாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க ஸ்டோரியில் வந்து இந்த ஒரு க்ளூவால் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிக்கர்லாம் போட்டு நீ உங்கள் ஸ்டோரியில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன அதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போஸ்ட்டுக்கே வந்து அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ ஓகேன்பா, யாராச்சும் வந்து இப்படி வின் பண்ணி அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ ஓகேன்பா, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காம உங்கள் நண்பர்கள் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படி நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காம இப்போ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கா அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு பெல் ஐகன் இருக்கா அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிடுறப்போ அப்போ நெக்ஸ்ட் போடுங்க அப்டேட்ஸ் ரெடியும் கொடுத்து என்னென்ன ஃப்ரீ வாட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் தொடர்ந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்டேட்ஸ்லையும் வந்து மிஸ் பண்ணால் பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடனே உடனே வந்து நம்ம சேனல் மூலமா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு ஸோ அது மூலம் லேசாக வாய் குளர்ச்சி. ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்கிறாங்க. ஸோ கேன்பா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிருக்கான். ஸோ கேன் பண்ணால் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர் வேலை சந்திக்கிறேன். டாடா பாய்.